Hi friends. Hi friends. வணக்கம். சோ நம்ம garden plot எப்படி இருக்கு குளூர்ல? சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ண garden plot வீடியோ தான். சோ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. பீன்ஸ் சூப்பரா வளர்ந்திருக்கு. இப்போ பீன்ஸ் இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜுக்கினி ஆக்சுவலி செத்து போச்சு. கேரட்ஸும் பீன் பீட்ரூட்டும் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அதில் ஒரு கேரட் தான் நமக்கு வளருது. தட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கேரட் கிடைக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாஷ் வளருது, அதாவது பட்டர்நட் ஸ்குவாஷ் வளருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டர்நட் ஸ்குவாஷ் வளருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக பீன்ஸ் கொடி அழகாக எரியுது, அழகாக எரியிருக்கு. அதான் அம்மா அங்கே பீன்ஸ் இருக்கு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் பீன்ஸ் தங்குது நமக்கு நிறைய இடத்துல. அப்படி சூப்பராக இன்னைக்கு விட்டா நாளைக்கு வருவோமா? இது ரெண்டு பறிக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள அங்க இருக்கு பாருங்க. இன்னும் பெருசா கட்டும்டா. அம்மா போய் செக் பண்றாங்க பீன்ஸ் பெரிக்கலாமா அப்படினு சொல்லிட்டு. இல்லம்மா, எலசா இருந்தா நல்லத் தானேமா? ரொம்ப எலசா இருக்கே. அப்படியா? சரி ஓகே. நாம வந்து ஃபால் ஆரம்பிச்சதுனால நாளைக்கே நாளா நிக்கறோம். ஓகே, ஃபால் ஆரம்பிச்சதுனால நாம வந்து விட்டு விட்டு தான் வரோம். தினம் கண்டினியூஸா வரது இல்ல. சோ அதனால சரி பெரிச்சிலாமான்னு யோசிச்சிருக்கோம். ரொம்ப விட்டு 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 வரோம். வெண்டக்காய்ச்சிடும். அண்ணா குடுப்போம் கிட்ட. எல்லா தக்காளி இதெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. குளிருக்கு பாத்தீங்கனாலே தெரியும். எல்லா செடியும் காய ஆரம்பிச்சிச்சு. நல்ல குளிர் ஃபால் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே. நேற்றுக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு ஓகே. லைட்டாக சில்லுந்தா இருக்கு. எல்லா செடியும் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. வாடி எல்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு. வெண்டக்காய் வெண்டக்காய் செடி பக்கத்துல எப்படி அது ஒரு 15 அடி இருக்கு மாதிரி. ஆமா, நான் வெண்டக்காய் செடிக்கு நடுவுல நிக்கிறேன். என்னோட அவ்ளோ ஹைட், ட்ரிபிள் தி ஹைட் இருக்கும் போல இருக்கு. நிப்பா. ஆமா, எக்ஸாக்ட்லி பனைமரம் மாதிரி இருக்கு. பனைமரம்னா என்ன? பனம் பாம் ட்ரீ, டாம் ட்ரீ. ஏ, பக்கத்துல நல்ல ஒரு சரி இது இருக்கு. வேஸ்ட் ஊத்தி போடுமா? அப்படியே கீழே போய் அந்த
ஐயோ செடி மேல மெரிச்சு உடைச்சு ஏதோ செடி செத்து போச்சு அது எப்படி கரெக்ட்டா குச்சி மட்டும் மெரிச்சு உடைச்சிருப்பா அம்மா ஆமா அங்க பாரு கூடே செந்தே எல்லா கொடியலாம் காலி இதெல்லாம் காட்டு செடி காட்டு செடி தான் பால் எல்லாம் சாவுதாம் போது சும்மா ஏய் எத்தனை நாள் இருக்கு பாதி சேதா கீழ வந்தே சாவு அம்மா இத வளரிறதுக்குள்ள பால்ல செத்துறோம் நினைக்கிறேன் இல்ல எஸ் லெட்டிஸ் பெரிக்கலாமா நீ ஷாய் சம்திங் இல்லடா லெட்டிஸ் பெரிக்கலாம் ஏய் இங்க ஒரு முளகா பாருங்க இங்க நிறைய முளகா ஏய் ஆமா சொல்லவே சொல்லுது பெரியதா மாம் போதே நல்லா படர்ந்து நிறைய குடுக்கணும் பார்த்தா குச்சி மாதிரி இத்தனை சின்னதா குடுக்குது இல்ல நீங்க இத போய் இதல போட்டு வந்தா சாமி என்னன்ன இருக்குனா இப்போ பெருசுதா முளகாவும் லெட்டியூஸும் வெண்டைக்காவும் இன்னும் வெண்டைக்காய் பெருசா ஹைட்டா இருக்கு அது நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல பெருக்க முடியும் வேற இங்க பாரு வெண்டைக்காய் யா வெண்டைக்காய் இல்ல வெண்டை இருக்குனால வெண்டைக்காய் இல்லமா தெலுங்குல சொல்றாருமா ஓ வெண்டைக்காய் தெலுங்குல வெண்டைக்காயா இது பச்சை இது பரவாயில்லை இல்ல இல்ல இல்லமா நல்லதா இருக்கு நான் பண்ணல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க மாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல சரி விடு விடு என்ன பண்றது அவ்வளவுதான் நினைக்கிறேன்ல நான் பக்கத்துல இருக்க அது ஒண்ணு மேல இருக்கு அதுல இருக்கு ம் நீங்க அந்த சைடு தான் போணும் பாத்தீங்கன்னா நல்ல பீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு சோ பீன்ஸ் எல்லாம் தெரிச்சலாம் பீன்ஸ் கொஞ்சம் நிறைய காணும் போல இருக்கு அந்த தோட்டத்துலயும் இருக்கு சோ நம்ம பீன்ஸ் பறிச்சாச்சு இந்த தோட்டத்துல சரியா வளரல அச்சலாம் சோ நம்ம அந்த தோட்டத்துல போய் பீன்ஸ் பறிச்சலாம் அம்மா போய் எல்லா தோட்டத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு நம்மளுடைய ரெண்டாவது பிளாட் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பீன்ஸ் தொங்குது சோ இன்னைக்கு வந்து நம்ம பீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா பட்டர்நட் ஸ்குவாஷ் இன்னும் இருக்கு சோ இன்னைக்கான நம்ம பட்டர்நட் ஸ்குவாஷ் எடுக்கல இந்த வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து யாரோ பிச்சிட்டாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சோ அதனால வளரல காயோட இன்னும் வளரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போய் பீன்ஸை பறிச்சலாம் பீன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆக்சுவலா பீன்ஸ் இப்ப பறிக்கிறாங்க இன்னொரு பிளாட்ல இருந்து இன்னொரு பிளாட்டை நம்மளது ரெண்டு நாலு பிளாட் வச்சிருக்கோம் அது இன்னொரு பிளாட்னா வேறு எதாவது நினச்சிக்க போகிறாங்க ஆமாம் அது என்னம்மா பீன்ஸ் அது நம்மளது கேட்குறியா ஆ இப்படி இப்போ கையில் வச்சிருக்கேன் என்ன பீன்ஸ் சாதா பீன்ஸா ஆமாம் சாதா பீன்ஸா நம்மளுடைய தான் இங்கே பட்டர்நட் ஸ்குவாஷ் எடுத்துக்காரு ஆமாம் அது தூக்கி இந்த பக்கம் போடு நான் அசைச்சா அங்கே இருந்துட்டு போடுறேன் அம்மா பீன்ஸ் பொரியலுக்கு நல்லா தான் பொரியல் அளவுக்கு வராது கூடவே இன்னும் கொஞ்சம் கேரட் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணிடலாம் ஆமாம் வெறும் பொரியலுக்கு அவ்வளோ இவ்வளோன்னு போதுமா பார்க்கலாம் எல்லாம் அது அங்கே ஒன்று இருக்கு பின்னாடி அங்கே கை கட்டியே அந்த தொங்கது பேர் அங்கே அந்த கடையிலேயே கை கட்டி அதே கீழே வா இன்னும் கொஞ்சம் கீழே வா அங்கே தான் மகளே பஸ் மாடு தெரியல கலாய்ச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கும் தெரிய மாட்டேங்குது குருமா பண்ணலாம் பொரியல் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கேரட்டின் போட்டு பொரியல் கரெக்டா நாலு செடி இங்க இருக்கு பீன்ஸ் செடி நாலு செடியில பின்னாடி இருக்கு அது அது இதனை சொல்றேன் கரெக்டாக நாலு செடி விண்டர் வேர்க்கல அதனால இருக்கு பாருங்க கொஞ்சம் மேலே இதானே சொல்கிறேன் விளையாடுறாங்களா பசங்களை எப்படி கத்துறாங்க ஆமாம் ஆமாம் பிளே கிரவுண்ட் சூப்பர்
அங்க விளையாட கூடாது ஆனா இவங்க எதிர வச்சு போய் விளையாடுறாங்க எல்லாம் நல்ல மறைஞ்சிருக்கு இவனா கேஸ் போட்டு இங்க வந்து பேசுவ எடுத்து எடுத்து பார்க்கலாம் ஆமா அது இல உரசதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்று உரசதுனால தான் இந்த மாதிரி கலர் வரும் ஓகே அதான் பனானால இருக்குமே பனானால முருங்கைக்காயில் கூட மாதிரி வரும் இலை ஒன்றும் அதான் பனிக்கு அது மாதிரி வரும் பனிக்கு அது மாதிரி ஆகும் அதான் காலையில் அவ்வளோ பனி பெய்யுது இங்கேவா பட்டன் ஸ்குவாஷ் கிருஷி ரொம்ப நாளாக வந்து பட்டன் ஸ்குவாஷ் ஹார்வெஸ்ட்க்கு கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ இன்னைக்கு நல்லா பெருசு ஆக்சுவலாக இது வந்து பாட்டில் மாதிரி இருக்கணும் இது அங்கே போயிட்டு உட்காந்து இப்படி ஆயிடுச்சு இன்னும் லைட்டாக இல்லை க்ரீனிஷாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது ஆனால் நாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட போகிறோம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நல்ல அணிலெலாம் சுற்றுது ஸோ எதுவும் சாப்பிடக்கூடாது அதனால் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கோம் அப்பாடா செம்ம நம்ம தோட்டத்துடைய பட்டன் நல்லா பூசணிக்கா மாதிரி ரவுண்டா இருக்கு இங்க பாரு அக்ரிஷ் குட்டி ஏண்டா அனிங்க பாரு அனிமா ஏ இங்க பாரு பட்டன் ஸ்குவாஷ் உடைய பட்டன் ஸ்குவாஷ் சோ நான் இருக்க சோ ஏ போடுறா இங்க பாரு சிட்டுக்கு மெடிக்கிறத மெடிக்கிறத மெடிக்கிறதுங்கறா மெடி சிட்டா சார் மெடிக்கிறா எப்படியா இருக்கு கொஞ்சம் புதினா கொஞ்சம் புதினா எடுத்துலாமா அங்க வந்து பெரிய தகராறு சண்டை தகராறு கிருஷ்ணா நிஷம் இந்த கிருஷ்ணே இல்ல அன்னைக்கு திருப்பி சண்டை ரெண்டு பேரும் முடியல அண்ணா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டான் நீ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீனா கொஞ்சம் பெருச்சுமா நல்லா வாசம் இல்லம்மா கேரட்ஸ் வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நோண்டி பார்த்தேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சோண்டு கேரட் தெரியுது ஸோ நம்ம இன்னைக்கு கேரட் எடுக்க போறோம் என்னடா கேரட் புடிங்கிட்டேன் என்னடா இது இதுல வேற குளிர் வச்சுட்டு அனுப்போம் இது both of them got baby carrots உங்களுடைய biggest carrot எப்ப வெச்சது மே குறையல ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆமா ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல்ல தரந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது ஃப்ளட்ல கேட்ல பொளச்சி கிழிச்சி இல்ல ஜூன்ல தான் பாக்கி ஜூன்ல செத்து திருப்பி பொரிச்சிச்சு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மட்டும் தக்காளி தான் பறிச்சிட்டு இருக்கேன் தக்காளி பறிக்கறாங்க தொங்குது சிசர் வேணுமா எல்லாமே காஞ்சி போச்சு அவ்வளோ தக்காளி வந்து இதுதான் கிடைச்சது இதுக்கு மேலே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் குட்டி குட்டி தக்காளி கொஞ்சம் தான் இருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு மிளகா என்ன பறிக்க போற இதோ மிளகாவை பறிச்சிடலாம்
என்ன மிளகாய் அது ஐ திங்க் கொடை மிளகாய் விண்டர் இது இது வளருமானு எனக்கு தெரியல இது வளராதுன்னு நினைக்கிறேன் கொடை மிளகாய் சுண்டக்காலவ பிடிச்சே இதுவும் பார் அப்படியே காயிது இல்ல இல்லமா வரும் நினைக்கிறேன் இது இந்த இடத்துல காஞ்சிருக்கு ஆமா அவ்வளவுதான் பறிச்சிரப்ப போச்சு இல்லனா அவ்வளவுதான் விழுந்துச்சுனா அது கை கெட்டு போய்டும் வளைச்சு அது முத்தலிச்சா இல்லையான்னு பாரு பரவாயில்லை சிசர் வச்சு கட் பண்ணு என்னால எடுக்க பெரிய சிசர் கட் பண்ண முடியல ஓகே இது இப்போதான் பார்க்கணும் ஓகே என்ன எல்லாம் ஹைட் ஹைட்டா இருக்கு வண்டகாவ மட்டும் காணோம் ஆமாமா வண்டகாவே இல்ல முதல்ல நிறைய இந்த ஈலி அவ்வளோ உள்ள வெண்டக்காய் இருக்கு தினம் ஒரு 10 15 பறிப்போம்ல அது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆ அதான் मुतिर पद वेस्ट परचिटिया सुपर यार नॉले ना वेर है इधर इधर इवलो हाइट है इधर इसके हाँ कंडी जरिया मटेंगे अगर मारंचो मारंचो इसके नहीं तो कार्टा दर के पति ना इधर ना मगारन प्लाट गाड़ियाँ சரி அதையே காமிக்கிறதுக்கு போர் அடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காமிக்கல ஸோ அங்கே ஆக்சுவலி ஒரு பட்டன் ஸ்குவாஷ் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ நம்ம அதை வந்து போய் சரிக்கலாம் நல்லா குளிர் நல்லா சில்லு குளிர் ஆரம்பிச்சு பயங்கர சில்லு குளிர் என்ன எல்லாம் காலியாக இருக்க மாதிரி இருக்கு ஐயோ நம்மளுடைய பீன்ஸ் கொடி கீழே வந்துச்சு எல்லாம் இது போகும் பீன்ஸ் யாரோ அறுத்துட்டாங்க இங்க பாருங்களே மழையில அறுந்துருச்சோ தெரியல பீன்ஸ் செடியே அறுந்து கீழே வந்துருச்சு பீன்ஸ் நிறைய காஞ்சிருக்கு பாத்தீங்களா தெரியும் நல்லா சூப்பரா பீன்ஸ் காஞ்சிருக்கு நம்ம பீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் அங்க பாத்தீங்களா தெரியும் அங்க ஒரு பட்டன் ஸ்குவாஷ் இருக்கு இன்னொன்னா கிரீன்ஸா இருக்கு சோ நம்ம அந்த கிரீன் லைன்லாம் போயிட்டு ஃபுல்லா சூப்பரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப பெரிக்கலாம் அங்க ஒரே ஒரு கேரட் இருக்கு ஹோப்ஃபுல்லி அந்த கேரட்டாவது பெரிய லெவல்ல வரும்னு நினைக்கிறேன் சோ இங்க நம்ம மீட் பெரிச்சிரலாம் சோ இனிக்கு வந்து நல்ல குளிர ஆரம்பிச்சா சோ நிறைய பேர் வரவும் மாட்டாங்க இன்னொரு மழை ஐ மீன் மழை நிறைய பெஞ்சது முன்னால சம்ம மழை அப்படியே கண்டினியூஸா 3 டேஸ் மழை பெஞ்சதுங்க அந்த அளவுக்கு என்னப்பா பீன்ஸ் அறுந்தே விழுந்திருக்கு சரி தொடர்ந்து 2 நாள் பெஞ்சது அதான் பயங்கர மழை எக்ஸ்ட்ரீம் மழை அது சில்னஸ் வேற இருக்கா சோ செடிங்களுக்குலாம் மழை பெஞ்சிட்டு சில்லுனு காத்துடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க குளிர் அந்த அளவுக்கு இருக்கு கிருஷ்ணா நிஷா சவுண்ட் கேக்கோ எங்க இருக்காங்க அப்படி நினைப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க ப்ளே கிரவுண்ட்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டும் யாரும் இல்ல சரி விளையாடுங்கடான்னு விட்டுட்டோம் யாரும் இல்ல ப்ளே கிரவுண்ட்ல விளையாடுங்க அப்படி சொல்லிட்டு கிருஷ் வேவ் யுவர் ஹேண்ட்ஸ் வேவ் யுவர் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் பீன்ஸ் கடச்சது அந்த பீன்ஸ் ஆக்சுவலி கீழே விழுந்துச்சு எனக்கு தெரியல காயுது அதனால என்னம்மா நம்ம பீன்ஸே பாரு கீழே விழுந்துச்சு மழையில அருந்து கீழே விழுந்துச்சு இது இப்படி இருந்திருக்கும் அங்க பாரு அருந்து பாதி செடி அங்கப்பா செத்து போச்சு தெரியல எந்த அளவுக்கு வளரும் அப்படியே விட்டுலாம் என்னப்பா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாளில் மூடி இருக்கும்
நமக்கு கொஞ்ச நாள் தான் டைம். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லத்தையும் செடியெல்லாம் அப்படியே விட்டுடலாம் நினைக்கிறேன். கம்பிங்கெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன், தெரியல. என்ன மேம் கம்பிங் எடுத்துகிட்டு போயிடணும்ல? அப்புறம் குச்சியெல்லாம் வந்து எடுத்து கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணி கொடுக்கணும். கார்டன் பிளாட்டை ஃபுல்லாக க்ளீன் அப் பண்ணிவிட்டு நம்ம கார்டன் பிளாட்டை வந்து சாவி அவங்கக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும், அடுத்த வருஷம் திருப்பி வாங்கிடணும். இதுதான் ப்ரொசீஜர். சரி, இவ்வளோதான் தேரிச்சு, கொஞ்சமாக தான் தேரிச்சு. சமயம் எவ்வளோ இருக்குண்ணே? இது நம்ம சம்மரில் கொஞ்சம் ஏர்லியராக போட்டிருந்தா நிறைய பீன்ஸ் தேறி இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பீன்ஸ் கொஞ்சம் லேட்டாக தானே போட்டோம், ஸோ அதனால் நமக்கு அந்த அளவுக்கு காணலை. ஓகே, இந்த கம்பி வேண்டாம்ல, இருக்கட்டும்ல, இருக்கட்டும். கேரட்னு சொல்ல, கேரட் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வேணால் பறிச்சுக்கலாம். சரி, ஓகே. எப்படி வந்த வெண்டைக்காய் இப்படி ஆகி போச்சு, அவ்வளோதான். இப்போ மொத்தமே மூணு பிஞ்சு வெண்டைக்காய் தான் கிடச்சிது. அவ்வளோதான்ல? ஓ, எப்படி ஒரு 20 அடிக்கு ஆயிட்டு வந்திருக்கு மாத்திருக்கு இந்த வெண்டைக்காய் செடி. ஆமாம் ஆமாம். இவர் காலியே பண்ணிட்டாரு. சேத்துக்குள்ள கால் ஊட்டியா? எனக்கு தெரியும், இங்க பாரு, இதுக்குள்ள சேர் இருக்கும்னு எவன் கண்டான். உள்ள சேத்துல கால் ஊட்டிட்டேன். வா பாத்து பாருங்க. நான் இந்த பூ எடுக்கணும். அட பாவி மனுஷா, என் கால் சேத்துல விழுந்துச்சு. சரி, பரிதாபப்பட்டு எடுக்க போறீங்கன்னு பார்த்தா என்ன பண்றது இப்போ? கால் அளமா ஃபால்ல எப்படி இருக்கு, வின்டர் வந்துருச்சு. ஸோ இந்த வீ சே பயங்கரமாக வளர்றேன்.